நமஸ்காரம். குருவாயூரப்பன் மகிமை. இது எங்கே நடந்ததுன்னா, பாம்பேயில் ஒரு பெரிய வேலையில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து ரொம்ப குருவாயூரப்பனோட பக்தர். ஆனால் சடனாக அவருக்கு என்னாச்சா, ஒரு தடவை வேலைக்கு போய் ஆஃபீஸ்க்கு போனோடனே ஒரு பயம், ஒரு மனக்கலக்கம், அடிவயத்தில் என்போ ஒரு மாதிரி ஒரு கலங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். அதை தவிர ஒரு பிரம பிடிச்ச மாதிரி ஆகிட்டாராம். யார்கிட்டையும் பேசாமல் சிரிக்காமல் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பயந்த கோளாறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிட்டாரா. அதனால் அவருக்கு ஆஃபீஸுக்கு வந்த உடனே தான் அந்த மாதிரி ஆகிடுறதான். அதனால் அவன் என்ன செஞ்சாலும் ஆஃபீஸில் இருக்கிறவ வந்து இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு வேலையில் வச்சுக்கிறது உங்களை கஷ்டம், அதனால் அங்கே வேலையிலேருந்து உங்களை எடுக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஒருத்தர் தான் அவரோட பெரிய குடும்பத்தை, அப்போல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி இல்லையா, ஒரு பெரிய குடும்பத்துக்கான சம்பாதிச்சுட்டு இருந்தாராம். அப்போ இந்த மாதிரி சொன்னோன்னா குடும்பத்தில் எல்லாருக்கும் பயம் வந்துருத்தான். அதே மாதிரி வேலையை விட்டு எடுத்துட்டாலும் அவருக்கு ரொம்பவே அவள் வீட்டில் வந்து கஷ்டம் வந்துருத்தான். அப்போ வந்து உடனே சேங்காலிப்புரம் வந்தராம தீட்சத்தை பார்க்குற இது வாய்ப்பு அவருக்கு கிடச்சிதான். அப்போ என்ன பண்ணாரோ அவர்கிட்ட போய் கேட்டாராம், அது மாதிரி எனக்கு என்னென்னே தெரியல, ஆஃபீஸ் போனோடனே ஒரு பயமும் கலக்கமும் எதுவும் மனப்பிராந்தி மாதிரி ஆகிடுறது, யார்ட்டையும் பேச பிடிக்கல, பிரம பிடிச்ச மாதிரி ஆகிடுறேன், என் வேலையே போயிடுத்துறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னாராம், பயப்படாத, நீ வந்து குருவாயூரப்பன் மேலே நம்பிக்கை வச்சு குருவாயூரப்பன் போய் தரிசனம் பண்ணு, இங்கேருந்து குருவாயூரப்பன் போய் பார்த்துட்டு அதர நாராயணியமும் நீ வந்து எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் பாராயணியம் பண்ண, நீ மனமுருகி வேண்டிக்கோ, நிச்சயமாக அவனோட பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் அதை நம்பிட்டு ஸ்ரத்தையாக அந்த அதை சத்திய வாக்காக எடுத்துட்டு ஹோல் குடும்பமும் கிளம்பி பாம்பேலேருந்து இங்கேருந்து குருவாயூரப்பன் தரிசனம் பண்ணுறதுக்காக குருவாயூரில் போய் ஒரு 10 நாள் தங்கினாலாம். அங்கே யாரோ தெரிஞ்ச வீட்டில் தங்கிட்டு தினமும் குருவாயூரப்பன் 2 வேளையும் போய் தரிசனம் பண்ணிட்டு மனமாற வேண்டிட்டு அங்கே சந்நிதியிலேயே உட்காந்து நாராயணியத்தையும் படிச்சுட்டு அந்த மாதிரி பாராயணம் பண்ணினா கடைசி நாள் கிளம்புற அன்றைக்கி முத நாள் அவருக்கு எல்லாமே தெளிஞ்ச மாதிரி தெரிஞ்சுதான் மனசில். அதுக்கப்புறம் பாம்பேக்கு வந்து திருப்பி ஒரு நாளைக்கு ஆஃபீஸில் இருக்கிற வாழ்கிட்ட போய் அங்கே போய் உட்காண்டாராம். திரும்பி முன்ன எந்த சீட்டில் உட்காந்தாரோ அங்கே போய் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்து ஆஃபீஸில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் ஆனால் அவரை ஒன்றுமே அஃபெக்ட் பண்ணலையாம். அந்த மாதிரி அந்த பயம், அந்த கலக்கம், அந்த பிரமை அதெல்லாம் எங்கேயோ போயிடுதான். அப்புறம் உடனே அவர் சொன்னாராம், இந்த மாதிரி நான் நாராயணியம் படித்தேன், குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணி இப்போ நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னா அவள் திரும்பி அவரை வேலையில் எடுத்துக்கிட்டாலாம். இப்போ ரொம்ப சௌரியமாக அவர் பாம்பேயில் எல்லா இந்த மாதிரி குழந்தைகள் எல்லோரும் பேரன் பேத்திகள் எல்லாரோடையும் சந்தோஷமாக வந்து வாழ்ந்து வரார். இதை வந்து நாங்கள் எங்கே கேட்டோன்னா, குருவாயூரப்பனை பற்றி நாராயணியத்தை ரொம்பவே வந்து பிரபலப்படுத்தினேன். செங்காலிப்புரம் மந்தராம தீட்சிதர் அந்த காலத்தில் எங்கள் இது வீட்டுக்கிட்ட கச்சாலீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கும், அங்கே வந்து கதா காலட்சேபம் பண்ணுவார். நாங்களாம் குழந்தைகளாக இருக்கச்சே அம்மா அப்பாவோடலாம் சேர்ந்து எல்லா கசின்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக சாயந்தரத்தில் அங்கே போய் உட்காந்து கதா காலட்சேபம் கீழே வந்து மணலில் உட்காந்து கேட்போம். ஏன்னா அப்போ டிவி அதெல்லாம் கிடையாது. அதனால் எங்களுக்கு அங்கே போய் உட்காந்து எல்லாரோடையும் உட்காந்து அந்த கதையை கேட்குறத அவர் உருக்கமாக சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எங்கள் மனசுக்குள்ளே அந்த கதையெல்லாம் ஆழமாக பதிஞ்சிடுது. ஸோ இது அவர் சொன்ன இதில் ஒரு சின்ன வந்து நிகழ்ச்சி, அதாவது குருவாயூரப்பனோட மகிமையை பற்றி அவர் சொல்கிறது, அவர் சொன்ன ஒரே ஒரு கதை எனக்கு ஞாபகம் வந்தது, அதை உங்களோட பகிர்ந்தேன். குருவாயூரப்பா சரணம். இதனைத் தொடர்ந்து ஒரு அருமையான நாராயணன் பாடலை எனது தோழி திருமதி ராஜவந்துரை அவர்கள் பாட கேட்போம். மாமிக்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதல்களும். ஒவ்வொரு குருவாயூரப்பன் மகிமை எபிசோடும் மிகவும் அழகு பெறுவது மாமியினுடைய பாடல்களால் தான். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நமோ. சகல லோக சாட்சியாகி, சகல வேத சாரமாகி, சகல யோக சித்தியாகி நின்ற மூர்த்தியே, சகல தத்துவங்களாகி பரம ஞான வித்தையாகி, சகல சப்த வடிவமாகி வந்த மூர்த்தியே,
வந்தமூர்த்தியே. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நமோ. அகுண சகுண நிலையிலாகி அசரசர விபாகமாகி அதிலுமாகி இதிலுமாகி அமையும் மூர்த்தியே, அணுவுளே அகண்டமாட அணுவினால் அனைத்துமாட அபரநாத வடிவிலாடும் அருணமூர்த்தியே, அருணமூர்த்தியே. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நமோ. எனது நானெனச்செருகி மமதையுற்றலைந்த என்னை இனியனாக்கீணைய வைத்த இன்பமூர்த்தியே, எனதுள்ளத்திலுனது நாமம் எழுதி வைத்து நடனமாடி ஏகமாயனை கலந்த யோகமூர்த்தியே, யோகமூர்த்தியே. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நமோ. படியலாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் கருணை மூர்த்தியே, ஒரு கணத்துளனதுளத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நமோ. நமஸ்காரம்.